copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. சினிமாலையும் சரி அரசியலையும் சரி எந்த ஒரு பேக்ரவுண்டோ சப்போர்ட்டோ இல்லாமல் தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சி மக்கள் மனசை ஜெயிச்ச நம்ம கேப்டனோட முக்கியமான வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர்னு எப்படி பல பேரோட நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவரோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயராஜ் அழகிருஸ்வாமி. கேப்டன் மதுரையில இருக்க திருமங்கலத்துல தான் பிறந்திருக்காரு. சினிமாக்கு போகணும்னு நம்மள நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதே மாதிரிதான் கேப்டன் அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமாவும் சரி அரசியலும் சரி ரொம்பவே ஆசையும் ஆர்வமா இருந்திருக்காரு. இவரோட இந்த ஆர்வத்துக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தான். சின்ன வயசுல இருந்தே எம்ஜிஆரோட படத்தையும் அரசியல் வாழ்க்கையை பார்த்து வளர்ந்து இவரும் அதே மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறாரு. சினிமால நல்ல நடிகனாவும் மக்களுக்கு சேவை செய்ய நல்ல அரசியலையும் போகணும்னு முடிவு பண்றாரு. விஜயகாந்த் அவர்கள் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களோட அப்பாவோட அரசியல பாத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன கவுண்டர்ல மட்டும் இல்லங்க, சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி இவர் நிறைய பஞ்சாயத்தை நடத்தி வச்சிருக்காராம். சினிமாக்கு போகணும்னு டிசைட் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது மீடியா மேல இருக்க பயத்தினால அவங்க வீட்டுல ஒத்துக்கல. இதை எதை பத்தியும் கவலைப்படாம விஜயகாந்த் அவர்கள் சென்னைக்கு படம் வாய்ப்பு தேடி போயிருக்காரு. அப்பாவோட பேச்சை மீறி போனனால அவங்க அப்பாவும் இவங்களுக்கு பினான்சியலா பண உதவிகள் எதுவுமே பண்ணல. இப்படி மதுரையில இருந்து சென்னைக்கு வந்த விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவருக்கு அடுத்து அடுத்து வந்த கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட நிறமா இருந்துச்சு. இவர் கருப்பா இருந்தனாலயே சினிமாக்குள்ள நுழைய முடியாம இருந்துச்சு. எவ்வளவு கம்பெனிஸ் ஷூட்டிங் ஸ்பாட் எங்க போனாலும் இவருக்கு கிடைச்சது ஒரு பெரிய ரிஜெக்ஷன். இப்படி இருக்கும் போதுதான் இவருக்கு ஒருத்தர் மூலியமா சினிமாக்கு வர வாய்ப்பு வருது. ஆனா இந்த படத்துல நடுவுலயே இவருக்கு சரியா எக்ஸ்பிரஷன் கொடுக்க தெரியலன்னு இந்த படத்துல இருந்து எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் சினிமால நடிக்க எக்ஸ்பிரஷன் ரொம்பவே முக்கியம்னால இவர் நிறைய போட்டோஸ் எக்ஸ்பிரஷனோட எடுத்து நிறைய கம்பெனிஸ்க்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்படி அனுப்பும் போது அவரை தேடி வந்த ஒரு வாய்ப்பு தான் இனிக்கும் இளமை. இந்த படத்து மூலியமா தான் விஜயகாந்த் அறிமுகம் ஆனாரு. இந்த படத்துலதான் விஜயராஜ் அழகிருஸ்வாமியா இருந்த இவரு விஜயகாந்தா மாறினாரு. இந்த பெயர் மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. விஜயகாந்த் தமிழ் சினிமால என்ட்ரி ஆகும் போது ரஜினிகாந்த் அவர்களோட பைரதி படம் பெரிய ஹிட் கொடுத்துச்சு. ரஜினிகாந்த் அவர்களும் கருப்பா இருந்தாலும் தமிழ் சினிமால ஒரு கலக்கு கலக்கறனால கேப்டனும் இந்த மாதிரி ஆவாருன்னு நினைச்சு டைரக்டர் எம்ஏ காஜா அவர்கள் விஜயராஜ்ல இருந்து விஜய் எடுத்து ரஜினிகாந்த்ல இருக்க காந்தை எடுத்து இவருக்கு விஜயகாந்த்னு பேரை வைக்கிறாரு. இவரோட முதல் படம் பெரிய வெற்றி கொடுக்கலைனாலும் இவரோட அப்பாவோட சப்போர்ட்டா இவருக்கு திரும்பி வாங்கி கொடுத்துருக்கு. இதை தாண்டி இவரு அகல் விளக்கு, நீரோட்டம், சாமந்தி பூன்னு படங்களை நடிச்சிருந்தாலும் அது அடுத்த தோல்வியா முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் 1980ல் கே விஜயனோட டைரக்ஷன்ல வெளிவந்த படம் தான் இடி முழங்கம். இதுல மீனவரா இந்த படத்துல இவர் ஒரு பெரிய வெற்றிய பார்த்தாரு. இவரோட சினிமா ஃபீல்ட்ல ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்த இடம் தான் எஸ்எஸ்சி டைரக்ஷன்ல வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை. இந்த படத்தை ஹிந்தி, மலையாளம் அப்புறம் தெலுங்குலயும் ரீமேக் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் விஜயகாந்த் எஸ்எஸ்சி காம்போல நிறைய வெற்றி படத்தை கொடுத்திருக்காங்க நம்ம விஜயகாந்த். 1984ல் காதலோட வழிய சொல்ற விதமா வெளிவந்த படம் தான் வைதேகி காத்திருந்தாள். இந்த படத்துல தான் இசை ஞானி இளையராஜாவோட இசையில வெளிவந்த பாட்டு ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சும் இப்ப கூட எல்லார் மத்தியிலயும் பிரபலமா இருக்கு. இதுக்கப்புறம் விஜயகாந்த் நானே ராஜா நானே மந்திரி, கரிமேடு கருவாயன், அம்மன் கோவில் கிழக்கேலே போன்ற கிராமத்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி அடுத்தடுத்த வெற்றியை கொடுத்து சினிமால பெரிய இடத்தை பிடிக்கிறாரு விஜயகாந்த். இவ்வளவு சொல்லி இவர் வெற்றிக்கு பின்னாடி இருந்த இவர நட்பை பத்தி சொல்லாம இருந்தா எப்படி? இவரோட ஃப்ரெண்டு இப்ராஹிம் ரவுத்தர் விஜயகாந்தோட பல படங்கள்ல வாய்ப்பை தேடி இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம விஜயகாந்த்காக பல படத்தையும் இவரு தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. அப்படி சில படம் தான் ஊமை விழிகள். பல போலீஸ் படங்களை நடிச்சு சமூகத்துல போலீஸ் மேல ஒரு மரியாதை ஏற்படுத்தின சில படங்கள் தான் புலல் விசாரணை, சேதுபதி, ஐபிஎஸ், சத்ரியன் போல 20க்கும் மேற்பட்ட போலீஸ் படத்தை நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம பல சமூக பிரச்சனையை நியமா கொண்டு படத்தை நடிச்சிருக்காரு. இதுல இவர் நடிச்ச 100வது படம் தான் கேப்டன் பிரபாகரன். விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரன்
பிரபாகரன் மேல இருந்த ஒரு மரியாதை மதிப்பு அன்புனாலதான் இவரோட 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் பேரை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1990ல விஜயகாந்துக்கும் பிரேமலதாக்கும் கல்யாணம் ஆகுது. இவங்களுக்கு சண்முகம் பாண்டியன் மற்றும் விஜய் பிரபாகரன் ரெண்டு பசங்க இருக்காங்க. விஜயகாந்த் அவரோட படங்கள்ல அப்போ வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்த இளம் நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரோலக்ஸ் சொல்லப்படுற சூர்யாவோட சேர்ந்து பெரிய அண்ணாவும் லியோன்னு சொல்லப்படுற விஜயோட சேர்ந்து செந்தூர பாண்டின்னு படம் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கண்ணு பட போகுதையா, சொக்க தங்கம், வானத்தை போலன்னு நிறைய ஃபேமிலி படமும் நடிச்சிருக்காரு. இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ரவுதர் பிலிம்ஸ்னு ஒரு கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. அது மூலியமா நிறைய பேருக்கு உதவியும் செஞ்சுட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம விஜயகாந்தோட ஆபீஸ்க்கு யாரு வந்தாலும் முதல்ல வயிறு நிறைய சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு பேசுவாங்களாம். 24 மணி நேரமும் கிச்சன்ல சாப்பாடு இருந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா நிறைய பேருக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்ட ஒரு நடிகன்னா அது விஜயகாந்த் தான் மக்கள் நிறைய பேரு சொல்றாங்க. இதுக்கப்புறம் 2005ல தேசிய முன்போக்கு திராவிட கழகம்னு ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. செப்டம்பர் 2005ல கோயம்பேடுல இந்த கட்சிக்கு ஒரு ஹெட் ஆபீஸ் ஓபன் பண்றாங்க. இப்படி ஒரு விடா முயற்சி அப்புறம் உழைப்பால நண்பர்களோட சப்போர்ட்டோட 40 வருஷ திரைப்பயணத்தை 2015ல முடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா அரசியல்ல மக்களுக்கு சேவை செய்ய இறங்குறாரு. புரட்சியாளர்கள் யாரும் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். இந்த சொல்லுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்திருக்காரு நம்ம விஜயகாந்த். உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது.